Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்க எந்த ஒரு சோயிங் வீடியோவும் கிடையாது. இட்ஸ் a vlog. இந்த vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே மாதிரி மறக்காம subscribe பண்ணுங்க. மார்னிங் எழுந்தாச்சு, டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட இல்ல ஹார்ட்லி ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கும் டிராவல் சோ நாங்க காட்டுறேன் சோ ஜஸ்ட் இப்பதான் நான் குளிச்சுட்டு வந்திருக்கேன் சோ இப்போ ட்ரெஸ் பண்ணிட்டு காஜல் லிப் லைனர் ஐலைனர்ஸ் இதில் வந்து லிப்ஸ்டிக்ஸ் இதுவும் லிப்ஸ்டிக் பேலட் தான். ஸோ இதெல்லாம் வேண்டி கேஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஸ்டட்ஸ் இது எல்லாமே. ஸோ இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் இந்த பிளாக் கலருக்கு மேட்சிங்காக என்ன போடணும்னு பார்த்து காட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸு, இன்னொரு பாக்ஸ் இருக்குது இதே மாதிரி. ஸோ பிளாக் இருக்குது, பிளாக் இருக்குது. ஸோ என்ன போடுறதுன்னு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியலை. நான் போடுறேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி இயரிங்ஸ் தான் நான் வந்து கிளாஸஸ்க்கு வேர் பண்ணுவேன். ஸோ கோல்டு இயரிங் வேர் பண்ணாமல் கொஞ்சம் ஃபேன்சி இயரிங்ஸ் இந்த மாதிரி தான் வேர் பண்ணுறேன். இது வேர் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு ரெட்டு ஸ்டோன் இருக்குது, அகெயின் பிளாக் மெட்டல். ஸோ எனக்கு பிடிச்ச ஜென்க்கு இது. ஹோப்ஃபுல்லி இது நான் வேர் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. So I start with primer, Nykaa primer. கொஞ்சமாக எடுத்துட்டு கொஞ்சமாக ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேபிளின்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் வெறும் ரொம்ப கொஞ்சம் இருக்கு, ரொம்பலாம் கிடையாது, வெறும் ஒரே ஒரு டாட் அவ்வளோதான் கொடுப்பேன். ஸோ ஆக்சுவலாக என்னாச்சுன்னா ஒரு 4 to 5 hours மாஸ்க் போட்டுதான் நிறைய பிக்மெண்டேஷன், நிறைய ஆக்னீஸ் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் இது போட்டால் ஓரளவுக்கு அது கவர் ஆகுது. ஸோ வெரி ஸ்மால் டாட், ரொம்ப ரொம்ப லைட்டாக வைப்பேன், நிறைய போடுங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு பவுடர். ஸோ இது வந்து நார்மல் பாண்ட்ஸ் பவுடர் தான் நான் போடுவேன். ஸோ காம்பேக்ட்லாம் சப்போஸ் எங்கேயா வெளியே போகிறோம், ஏதாவது ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி மட்டும்தான் காம்பேக்ட் ஃபவுண்டேஷன்லாம், இல்லைன்னா நார்மல் ஜஸ்ட்டு பிளெயின் பவுடரே கொஞ்சமாக லைட்டாக போட்டாலே போதும். ஸோ கொஞ்சமாக எடுத்துட்டு ஃபஸ்ட் வந்து கழுத்துக்கு போட்டுட்டு பேலன்ஸ் வெறும் வெரி வெரி ரொம்ப ரொம்ப லைட் கொஞ்சமாக போடுவேன். நவ் பவுடர் இஸ் டன். அடுத்து வந்து ஐ மேக்கப் வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெண்டு யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளம் பிராண்ட் இருக்கு இல்லையா, இது மோஸ்ட்லி காலி ஆகிடுச்சு. இது இல்லைன்னா இந்த மேபிளின் கொலோசல் காஜலுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கு, வெரி ஈஸி ஸ்டோக்ஸ்லேயே நம்ம போட்டு முடிச்சிருந்தோம். ஸோ இதுதான் மோஸ்ட்லி நான் போடுறது. ஓகே, ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த லோவர் வாட்டர் லைன். ஸோ கம்ப்ளீட்டாக இதை எனக்கு போட ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஒரு டாட் ஃபவுண்டேஷன், வெரி வெரி டைனி லிட்டில் பவுடர் and a casual, that will do. So adhe maari innor eye. So neenga down water line podrathu irundha you can wear it like this,
நான் வந்து மேலேயும் கொஞ்சம் போடுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஐ போல்டாக இருக்கும் பிகாஸ் என் ஐ கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ டு மேக் இட் லுக் இட் வைட் நான் கொஞ்சம் மேலேயும் சேர்த்து போடுவேன். ஸோ இந்த காஜல் டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பை ஸ்லைட்டாக இது அப்படி ஸ்லைட்டாக வெளியே புல் பண்ணிங்கன்னா ஒரு குட்டி விங் மாதிரி வந்துடும், தெரியுதா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் போடுறேன். ஸோ இட் கிவ்ஸ் அன் இல்யூஷன் தட் யோ ஐஸ் அப்டேட் கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்க மாதிரி காட்டும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக்கோட என்னோடய மேக்கப் முடிக்கிறோம். ஸோ லாங் வேர் ரொம்ப நாள் ரொம்ப நேரம் இருக்கிறதா இருந்தால் ஐ யூஸ் திஸ் மேபிளின் மேட்டிங், இது ரொம்ப நல்லாயிருக்கும் லாங் வேர். இல்லைன்னா இல்லை பெல்லா வாஸில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் லிப்ஸ்டிக். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது புட்ஸ் ஆம் லிப் பாம். ஸோ இது நிவியாது கொஞ்சமாக போட்டு மாய்ஸ்சர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐ யூஸ் திஸ். இது பெல்லா ஹவுஸ்ல இது பிங்க் லிப்ஸ்டிக். ஸோ என்ன ஷேட் லிப்ஸ்டிக் போடுறதா இருந்தாலுமே ஐ யூஸ் லிப் லைனர். ஸோ லிப் லைனர் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் வந்து வெளியே வராமல் உங்களுக்கு வந்து கரெக்டாக அழகாக இருக்கும் பார்க்கும் லிப்பு. ஸோ ஆல்வேஸ் அது ரொம்ப வருஷம் பழகியாச்சு, எப்போவுமே லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது ஐ யூஸ் லிப் லைனர். அதுக்காக நல்லா கோம் பண்ணிடுவேன், ஹேர் நல்லா கோம் பண்ண பிறகு சிம்பிள் ஹேர் ஸ்டைல் தான் போட போறேன், ரொம்ப பெரிய ஹேர் ஸ்டைல்லாம் கிடையாது. பார்ட்டிஷன் எடுத்துறேன், பார்ட்டிஷன் எடுத்துட்டு சென்டர் பார்ட்டிஷன் பிரிச்சுருங்க. இதை பிரிச்ச பிறகு இந்த சைடு இருக்க ஹேர் எடுத்து கொஞ்சமாக நகர்ச்சி ஜிமிக்கி இந்த பிளாக் வித் இந்த ரெட் ஸ்டோன் இருக்க மாதிரி ஜிமிக்கி இதை நான் வேர் பண்ண போறேன். ஓகே ஐம் ரெடி. ஸோ டைம் ஆயிடுச்சு, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இன்ஸ்டிட் கிளம்பலாம். ஓகே ஸோ டைம் ஆயிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பாச்சு. ஸோ திஸ் இஸ் மை ஹேண்ட் பேக், ஹேண்ட் பேக்ல சார்ஜர் செல்ஃபோன்லாம் போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் பேக். ஸோ இல்லஸ்ட்ரேஷனுக்கு தேவையான கிட் இது. ஸோ ஸோ ஆன் த வே டு இன்ஸ்டிடியூட். இதையும் இதையும் எப்படி கனெக்ட் பண்ணுங்க, இந்த உள்ள இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட்ஸ். இப்போ 3D எஃபெக்ட் இருக்கா,